இந்தியன் எக்கனாமிக்கல் தெரியாம பேசிட்டீங்க. அடிப்பட்ட காயா அழுகிற காயா வண்டிக்குள்ள வைக்கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும். கெட்டு போயிடும். மிளகாய் கெட்டு போயிடும். மிளகாய் வெங்காயம் என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டேன். இனிமேல் நான் எடுத்து பிசினஸ் செடுப்பாளியா? சரி, ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். தேங்காய் கால் முட்டியில படலையா? குறைச்சு தேங்காய் கால வர குடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வீடு இதுக்கு திருஷ்டி காய் வச்சுக்கிட்ட காய்கறி விலையெல்லாம் கண்ணா அப்படின்னா நேரிட்டு இருக்கேன். நீ வாட்டுக்கு நிறைய இருக்கான்னு தாராளமா வெட்டி சேர்த்துட்டு இருக்காரு. இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. சொத்தை பார்த்து வாங்கினா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கார வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்களா? மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ வாட்டு காட்டுக்காத காட்டு பத்து முடிச்சு. என்ன ஏதோ உடஞ்ச தங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடஞ்ச தங்க உடச்சு பாத்து வாங்கணுமா? உள்ள அழகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவ? அது நான் என்ன உடைக்கிற நம்ம சேர்த்து வாய்ப்பான? நீ என்ன வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி? அப்பா பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ, பஸ் வேகமா போதும் இல்லையோ? டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. அதனால நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும்? டூ வீலர்ல போ. டூ வீலர் எப்ப போவாங்க? நீங்க எங்க இருக்கு? அதோ டிக்கெட். ஏன்பா சைக்கிள் டூ வீலரா? ஆமா, ஒரு நாலு வேலை டூ வீலர் தானே. இவ்வளவு தாராள மனுஷன் இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்கினீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதை நிக்கிறாள் எங்க உமா. இவரோட புகழ் பாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கூட்டா. வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேனே. நான் தான் பாட்பாடா பிரிச்சு பாலித்தின் சுத்தி பீரோல வச்சுனேன். காலையில உங்களோட அசம்பிள் பண்ணேன். சரிவா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நானே போயிட்டு வந்தேன். இங்கிலீஷ் ராலி சைக்கிள்ப்பா, அதான் வாங்கிட்டானா? நான் தான் உனக்கு டிராப் பண்ணுவேன், நான் தான் உனக்கு பிக்கப் பண்ணுவேன். சரிவா, டைம் வேஸ்ட் பண்ணல. டயத்துக்கு என்ன காசை செலவு பண்றேன். வாங்க பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது. அதே பிரேக் பிடிச்சோம்னா டயர் டைம்னு நான் தான் பிரேக் எடுத்து பிடிச்சி பத்திரம் வச்சுட்டேன். சரி, வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? பேருக்கு பேருக்கு வண்டி ஓட்டி வந்திருக்கேன். ஓசியில் கொஞ்சம் நாள் காத்து வாங்கி போறேன். காப்பி பண்ணு. ஏதோ சாப்பாடு கூட போடுவாங்களே. இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏ, ஏடா சலிச்சுக்கல? இனிமேல் அப்பா சொல்ற கூட வைக்கப்பட போட்டுருக்க? இனிமேல ஏமா, இந்த ஆபீஸ்ல டேபிள் கிடையாது. கை இல்லாம டேபிள் கடையில கை வைக்க மாட்டாங்க. கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா. கை விட்டு லஞ்ச வாங்கலாம். வாங்கலாம வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே? ஜெயில மட்டும் போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருப்பா. ஐயோ, வேணாப்பா, வாங்கவே வாங்கற. போய் வேலை பாரு. நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கி போறேன். பெரிய ஃபேன் அங்க இருக்கு. அம்மா பாலுமா? எத்தனை லிட்டர்? அஞ்சு லிட்டருமா? அம்மா எங்க பாத்து பேசிருக்கிறேன்? நீ போச்சுக்கணுமா? எனக்கு மாடு கண்ணுமா? வேட்டி கட்டிக்கிறேன்.
உரசாமல் இருப்பேன். முதல்ல நீ உரசாமல் இல்ல, உன் அப்பா மாதிரி தான். உங்களுக்கு வயசு ஒரு வசதியா போச்சே. இதே டைலாக் தான் என்ன சொன்னேன், பண்ணிட்டே வாங்க. ஹலோ, லெட்டர் கொடுங்க. என்கிட்ட கேட்டா முன்னாடி போங்க. சாரி, போறேன். லெட்டர் கொடுங்க. என்ன என்ன உங்களை மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்கும் நினைச்சேன். அப்படியே இருக்கும். சீதா, என் பேரு பாலு, நான் பேங்க்ல வேலை பாக்குறேன். சாயந்தரம் பால் வாங்க வருவீங்களா? நான் வரமாட்டேன், எங்க அம்மா வருவாங்க. இன்னைக்கு முதல் தேதி இல்ல, அப்போ சம்பள நாள். அதான் சந்தோஷமா இருக்கு. இந்த ஆபீஸ்ல இருந்து வரும்போது சுமதிக்கு ஒரு செட் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வாங்க. ஒரே ட்ரெஸ் போட்டு போட்டு இத்து போச்சு. வேற இல்லையா? நீங்க வாங்கி கொடுத்தாதானே இருக்கும். வரும்போது வாங்கிட்டு வாங்க. சரிங்க. மார்னிங் அங்கிள். மார்னிங் அத்தை. ஆமா, என்ன வாங்கிட்டு இருப்பீங்க? ட்ரெஸ் வாங்கிட்டு இருப்பேன். மாப்பிள்ளைக்கு ஏதாவது மரியாதை செய்யணும்னு இப்போ உங்களுக்கு தோணிச்சு? அப்ப சொல்லுங்க மாமா. நீங்க பாட்டு கண்டதுக்கு வாங்கிட்டு போறீங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரெண்டு பேண்ட், மூணு ஜிப்பா, அது போதும். மாமா, ரெண்டு அண்டர்வேர் வேணும், லார்ஜ் சைஸ். அதை வாங்கிட்டு வெரி ஹாப்பி. சாயங்காலத்துல வாங்கிடுங்க. உடம்பு ரொம்ப ஹீட் ஆச்சு பாருங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். பதிலாக போயிட்டாங்க மாமா. என்னது பையனை பொண்டாட்டி உள்ள கூட்டுவாங்க. நான் ஆட்டோ கட் பண்ணுறேன். ஆள் பத்து ரூபா வச்சுக்கேன். அடிச்சுக்காரு. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட ஆட்டோ சார்ஜ் வாங்குறதே அசிங்கம். அதுலயும் 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதிய வாயில போட்டுக்கிறது அசிங்கத்திலயும் அசிங்கம். இதை விட அசிங்கமா தான் இருக்குது. பேசுற மாதிரி புரோக்கர் கமிஷன் 50% கொடுத்துருவேன். உட்காருங்க. சைடு சோபாலியா சென்ட்ரல் சோபாலியா? உட்காருங்க. காப்பியா? எந்த விஷயத்தையும் நீ முடிச்சாலும் சொல்ல முடியா? சொன்ன அனிதா, அனிதா, அப்பா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே நல்ல முகூர்த்தத்தை பாத்துக்கிட்டோம். ஐயா, அது என் பொண்ணு இல்ல, என் பொண்ணோட ஃப்ரெண்டு. இதான் என் பொண்ணு. பொண்ணு நல்லா இருக்கு, வாங்க சாப்பிட்டு. மற்ற விஷயம் பேசுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது கல்யாண விஷயம். இருப்பா, அவங்கதான் 5 லட்சம் ரூபாய் தரன்ட்டாங்க. அவையில ஆரம்பிச்சு சாப்பிட்டு பேசுவோம். ஒரு நிமிஷம், மத்த விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால முன்னாலே என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன். எனக்கு 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்கேன். அதுக்குதான் அவங்க 5 லட்சம் ரூபாய் தரங்குறாங்க. ஒண்ணு பண்ணுங்க, 10 அபார்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 50 லட்சம் ரூபாய் வரும். அதான் இது நல்லா இருக்கேன். என்னப்பா பொண்ணு பொண்ணு வீட்டுல சொல்லாமல
ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கேன். லஞ்ச் ரெடியா இருக்கு, நான் சாப்பிட்டு போயிருக்கலாமே. சூப்பரா இருக்கு ஸ்மெல். ஆட்டோ வீட்டுக்கு வீட்டுக்கு போக வேண்டாம். நீங்க ஆட்டோவில் பிறந்தீங்களா? நடந்து போக முடியா? டிவி போட்டுருந்தா அவன்கிட்ட வசூல் பண்ணும். ஆமா, அது எனக்குயா. அடுத்த பொண்ணு பாக்க போற வரைக்கும் நான் செலவு பண்ண வருவேன். நீ சரியா வரமாட்டா, ரொம்ப காஸ்டா இருக்க. சீதா சீதா, உங்களை பார்த்துதான் ரொம்ப நேரமா வீட்டு நினைச்சு பாக்க பயமா இருக்கு. எனக்கு வரப்புற பொண்டாட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை மாதிரி அமைதியா பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கணும். அப்படி யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. எனக்கு இதான் தெரியல. அப்படி இல்லங்க, ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பாக்குறேன், உங்களை மாதிரி கிடைக்க மாட்டேங்க. எனக்கு வேலை பார்த்து சொன்ன அப்ப மாப்பிள்ள பாத்துட்டாரு. நல்ல இடமும் பேசாம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. இப்ப நாம இருக்கிற நிலைமையில வர மாப்பிள்ள தௌரி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாரு. நீ வேணா பாரு, வர்ற மாப்பிள்ள வலது கால கீழ வச்சு இறங்கினா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இடது கால வச்சு இறங்கினா அதெல்லாம் இல்ல, வலது கால வச்சுதான் இறங்குவாரு. சீதா காபி எடுத்துக்கலாமா? உட்காருங்கம்மா. லட்சுமி லட்சுமி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் இருங்க. என்ன எல்லாரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? நடக்க முடியாத மாப்பிள்ளைக்காக ஓடிய வர முடியும். கைதான் நல்லா இருக்கும் மாப்பிள்ளையா தான் உனக்கு பார்த்தேன். நீ ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டியா? அதுக்காக என் பொண்ணு இப்படி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த பொண்ணு தான் பொண்ணுக்கு துரோகம் செய்ய மாட்டான். எந்த அப்பாவும் தன் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க. சீதா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. உன் மேல எனக்கு பாசம் இருக்கு, அத பண்ணல. நல்லா இருக்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஏதோ ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு கையில கால போயிடுச்சுன்னா புருஷன் நம்ம ஒதுக்கி வச்சிருவியா? கல்யாணம் சம்பள இந்த மாப்பிள்ள தான் குறைஞ்ச விலைக்கு கிடக்கும். உனக்கு சம்மதம் இல்லைன்னா சொல்லு. அம்மா சொல்லித்தான் அப்பாவை தெரியும், அப்பா சொல்லித்தான் புருஷன் வர போறவரே தெரியும் சொல்லுவாங்க. நீங்க இந்த முடிவு காரணம் இல்லாம எடுத்திருக்க மாட்டீங்க. கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என் பையனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கல்யாண செலவை நான் பாத்துக்கிறேன், நகையெல்லாம் நானும் போட்டுருவேன். ஒரே ஒரு விஷயம், முறை கட்டிட கூடாது. அதனால பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. ஆமா, கால் இல்லங்கிறதுனாலதான் கார் கேட்கறேன். புதுசா வேணுங்கிறது இல்ல, சட்ட நாடா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு கவனம் சொல்லுங்க, நல்ல முடிவா வந்து சொல்லுங்க. முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடுவோம். அப்ப நாங்க வர போயிட்டு வரோம். இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டீங்களா? அப்பா ஒத்துக்கிட்டேன். எதுக்காக இப்ப ஒரு மாப்பிளைய பாக்க? உங்களுக்கு என்ன குறை? அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? பணம் இல்ல. அப்பா அவர் கடமைய முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். பாலு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாப்பிளைக்கே கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு அப்பா என்ன செய்யப்படுறாருன்னு தெரியல. இருக்கிற நிலைமை அவ்வளவுதான். நிலைமைக்கு மீறி ஆசைப்பட்ட முடியுமா? இந்த இடமாவது அமைஞ்ச சரி. சீதா
சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உங்க பையனுக்கு நீங்க கேட்ட பணம் சீதாவோட அப்பா கொடுத்தாரா? இல்ல, நீங்க அவங்க சொந்தமா? இல்ல. அப்போ சீதாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எந்த சம்பந்தமும் இல்லைன்னா அவன் எதுக்கு பணம் கொடுக்கணும்? என் பையனுக்கு செகண்ட் ஹேண்ட் கார் கேட்கணும் தவிர செகண்ட் ஹேண்ட் பொண்ணு கேட்கும். வாய் அடைச்சு பேசுங்க. என் பொண்ணு நெருப்பு மாதிரி. அது சரி, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. புகைஞ்சிருச்சு. கால் இல்லாத என் பையனுக்கு நீ பொண்ணு தரேன் சொன்ன உடனே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போகுது. நான் இந்த குடும்பம் Thank you.